இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு. இதன் பொருள் என்னவென்றால், கடவுளின் உண்மை புகழை விரும்பி அன்பு செலுத்துகின்றவனிடம் அறியாமையால் விளையும் இருவகை வினையும் சேர்வதில்லை. ஊருக்கு தான் உபதேசம், உனக்கு எனக்கும் அல்ல. அதுதாங்க இப்பத்தை பகுத்துறை பேசக்கூடிய அரசியல்வாதியுடைய கொள்கை. அது உங்களுக்கு தெரியுமா? வீட்டில் எலி வெளியே புலி. அதாவது அவங்க பருப்பெல்லாம் வீட்டில் வேகாது, பகுத்தறிவெல்லாம் வெளியே தான். ஓட்டு வங்கிக்காக என்ன வேணாலும் பேசுவாங்க, அங்கே ஒரு முகம், வீட்டில் போனால் வேறு முகம். இந்த ரெட்டை முகம் கொண்டவர்கள் தான் நமது பகுத்தறிவு பேசக்கூடிய அரசியல்வாதிகள். ரெட்டை வேடம் பார்த்துருப்போம், நவராத்திரியில் 9 வேடம் பார்த்தோம், தசாபாரத்தில் 10 வேடம் பார்த்தோம். இவங்களை எல்லாம் தூக்கி சாப்பிட்ருவாங்க நம்ம இந்த பகுத்தறிவு பேசக்கூடிய அரசியல்வாதிகள். ரெட்டை வேடத்தை விடுங்க, ஒரே ஆளுக்கு ரெண்டு முகம். அதாவது நம்ம முன்னால் ஒரு முகம், அவங்க சொந்த வாழ்க்கையில் ஒரு முகம். இதுதாங்க அரசியல்வாதி. ஒரே ஆள் ரெண்டு முகத்தை காட்டுறது கோல்மாலுங்க. நான் சொல்கிறது கோல்மாலுங்கிற படங்க. அதில் ரஜினி ஆஃபீஸில் மீசியோடு இருப்பார், வெளியே வரும்போது மீசி இல்லாமல் இருப்பார். அவர் இதை பண்ணுறது தன்னுடைய வேலையை தக்க வச்சுக்கிறக்காகத்தான். ஆனால் இந்த அரசியல்வாதிகள் ரெண்டு முகம் கொண்டிருப்பது தங்களுடைய சொத்து, தங்களுடைய அதிகாரம், தங்களுடைய ஓட்டு வங்கி, பணம், பலம் எல்லாமே, இதையெல்லாம் தக்க வச்சுக்கணுங்க ஒரே காரணத்துக்காக தான் இந்த ரெட்டை முகம். இந்த முதல்ல வர்றது நம்ம திருமாவளவனுங்க. சனாதனத்தை வேறறுப்போம். எங்கெல்லாம் ஆபாசமான செயல்கள் இருக்கோ அதெல்லாம் தான் இந்து கோயில்கள் அப்படின்னு டெஃபினிஷன் கொடுத்தவர் இவர். நான் இவர் பாருங்க, இப்போது நெத்தியில் பட்டை, கழுத்தில் ருத்ராட்சி கொட்டிருக்கேன்னு தெரியல, தலையில் பூர்ண கும்ப கலசம், அப்படி ஏந்தி அந்த படியேறி போகிறா பாருங்கள், என்ன இடம் இருக்கு இல்லையா? ஏன் இந்த மாற்றம்? இந்த முகம் எதுக்காக நீங்களே சொல்லுங்கள். அடுத்தது நம்ம மதிப்புக்குரிய முதல்வர் ஸ்டாலின். தேவரையாவை நினைவிடத்துக்கு போன போதே அவங்க கொடுத்த விபூதியை அப்படி தட்டி கீழே போட்டு வந்தாருங்கிற ஒரு சர்ச்சை, பெரிய சர்ச்சையாக கிளம்பிச்சு. அதே மாதிரி தீபாவளிக்கெல்லாம் எங்கள் தலைவர் வாழ்த்து சொல்ல மாட்டார் அப்படிங்கிற சர்ச்சையும் ஓடிட்டுருக்கு. இதெல்லாம் விட தாலி அறுக்கிறதையே ஒரு நிகழ்ச்சியாக கொண்டாடி கொண்டிருக்கிற கழகத்தை தன் தாய் கழகமாக கொண்டவர் இவர். இவருடைய நிலைமை இப்போ பாருங்கள். பகுத்தறிவு தலைவர் கருணாநிதியுடைய இரு மனைவிகளுமே சனாதனிகள், அவங்க எல்லா கோயிலுக்கும் போவாங்கன்னு தெரியும், எல்லாருக்குமே தெரியும். அவருடைய பொறுப்பு அங்கே வேகலைங்கிறதான் பாயிண்ட்டு. இவர் காமெடி மேன், முகத்தை அட்டு கோணமாக வச்சுட்டு காமெடி பண்ணுவார், சிரிச்சி ஆகணும். நீங்கள் அப்படி பண்ணும்போது இந்து கடவுளை எல்லாம் மோசமாக பேசக்கூடிய டிகிரி டிகிரி லியோனி. இவருக்கு ஏதோ சனி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதுதான் திருநள்ளார் வந்திருக்கார். துர்காசாரியனுடைய கடவுளை பற்றி நாடே அறியும். அவங்க மருமகனும் சிறந்த பக்திமான், அவருக்கும் கடவுள் பக்தி உண்டு, அவர் இந்து மதத்தை ஃபாலோ பண்ணுறவர். திருச்செந்தூர் நடந்த யாகத்தை யாரும் மறந்துருக்க மாட்டாங்க. இந்த படத்தை பார்த்த உடனே என்னடா இந்தம்மா அரசியல் கல்லுகளில் பொறுக்கிறாங்களா அப்படின்னு நினச்சிடாதீங்க. தன் குடும்பம், தன் குழந்தை, தன் கணவர்னு வரும்போது கடவுள் நம்பிக்கை ஆட்டோமேட்டிக் வந்துடுதுங்க. யாரப்பா அவர், நம்ம லிஸ்ட்லேயே இல்லையே அப்படின்னு நினச்சிங்களா? ஆமாங்க, அவர் தாங்க கி வீரமணி. கிள்ளி பார்த்துங்க, அவரே தான், அவரே தான். அடுத்தது பாருங்கள் யார் வர்றாங்கன்னு, சுபவியும் அவருடைய மனைவியும். அவங்க மனைவி வீட்டில் விபூதிட்டு பொட்டு வச்சுட்டு எவ்வளோ ஒரு பயபக்தியாக இருக்காங்க பாருங்கள். பார்வதியும் முருகனையும் தடாச்சட்டத்தில் கைது பண்ணணும். ஏன்னா பார்வதி முருகன் கையில் வேலை கொடுத்து சூரபத்மனை போய் கொண்டுட்டு வா அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு சொன்னவர். ஈப்டி சிங்கில் கைது பண்ணுறதா இருந்தால் முதல்ல கைது பண்ண வேண்டியது கிருஷ்ணனைத்தான் அப்படின்னு சொன்னவர். அதே போல் எப்போ பார்வதி மேலே இவ்வளோ அழகாக இருக்குது, அதை உருட்டி உருட்டி விநாயகர் சிலை பண்ணானேன்னு கிண்டல் பண்ணவர். இப்போது குழந்தைக்கு மொட்டை, காது ஒத்து, நமக்கு இல்லை குழந்தைக்கு. அதே போல் துலாபாரம், ஆஹா, காணவே கண்கொள்ளா காட்சியாக இருக்குது. இவங்களோட ரெண்டாவது முகத்தை பார்த்தீங்களா? அடுத்தது பாருங்கள் நம்ம உதயநிதி அண்ணா. அவர் ஸ்டைலாக மெழுகுத்தியால் விளக்கேற்றினாலும் அவர் ஏற்ற விளக்கு காமாட்சி விளக்கு. பக்கத்தில் இருக்கிறது கஜலட்சுமி. அவர் கும்புறது யாருங்க? பணக்கார கடவுள் திருப்பதி வெங்கடாதிபதியை. இவங்களுக்கு ஏன் இந்த இரட்டை முகம், இந்த இரட்டை வாழ்க்கை அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். இப்போ எனக்கு என்ன தோணுதுன்னா, ஒரு ஒரு பாட்டு ஞாபகத்து வருதுங்க. ஜில்லா விட்டே ஜில்லா வந்த கதையை கொஞ்சம் கேளுங்க அப்படின்னு ஒரு பாட்டு இல்லையா, அந்த பாட்டு லாஸ்ட்டில் ரெண்டு பேர் வருங்க, அதுதான் எனக்கு ஞாபகம் வருது. நன்றி, வணக்கம். எத்தனை காலம் தான் ஏமாற்றுவார் என்ற நாட்டிலே.